முக்கியமா உள்ள வந்த உடனே இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கிய காரணம் சோறு இல்ல. வெயில்ல டீ குடிக்கிற பரமையில பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, அப்படிதானே? ஆமா, எப்போனாலும் ஒரு டீ அடிக்கலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த டீ கிங்டம் பார்த்த வழியில இருந்து டீ ஷூட் பண்ணலாமான்னு கேட்டு ஷூட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா புதுசா கடை திறந்திருக்காங்க, என்ன இருக்குன்னு பாக்கலான்னு வந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் இருந்தது, அதனால சரி ஷூட் பண்ணிடுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த வீடியோ. எங்க இருக்கு டீ கிங்டம்? தரமணி ரோட்ல இருக்கு. தரமணி ரோடு எங்க இருக்கு? வேளச்சேரி தான் ஒண்ணு இருக்கு. வேளச்சேரி டு தரமணி அப்படியே நீங்க தயாரில் போற ரோடு, அந்த ரோட்ல வச்சிருக்காங்க டீ கிங்டம். என்ன இங்க புதுசா இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய ஹல்வா சாப்பிட்டோங்க, ஒரு அல்வா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அந்த அல்வா இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. என்ன அல்வான் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. உள்ள போலாம். முக்கியமா உள்ள வந்த உடனே இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கிய காரணம் சோறு இல்ல. இன்னொரு விஷயம், நான் கீழடி போகவே இல்லை. ஆனா இங்க கீழடி பத்தின ஆராய்ச்சியில கிடைச்ச எல்லா புகைப்படத்தையும் இங்க வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னா, பாண்டியா சோழா சேர சோழ பாண்டியர் தான் நம்ம சொல்லுவோம். பட் ஃபர்ஸ்ட் பாண்டிய கிங்டம் போட்டிருக்காங்க, மதுரையில இருந்து வந்தனால நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வாங்கி போட்டிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் பிக்சர் இங்க இருக்கு, இங்க பாருங்களேன். இது வந்து ரொம்ப பழைய கால படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆர்கிடெக்ட பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க பாருங்க. குமரி கண்டம், பாண்டிய நாடு, இந்த மாதிரி ஓல்டஸ்ட் மேப் எல்லாமே கூட போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேடா போட்டிருக்கனால தெளிவா தெரியல. மேபி நைட்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது காரணம், இங்க இருக்க ரேக்ல இருக்க ஒரு ஐட்டம் என்னன்னா பருத்தி பால் ஹல்வா. சாப்பிட்டிருக்கமா? இல்ல. நாடு சக்கரை அல்வா கூட நான் சாப்பிட்டது இல்லை. நான் சாப்பிட்டிருக்க ஒரே அல்வா கருப்பட்டி அல்வா, திருநெல்வேலி அல்வா, அப்புறம் மஸ்கோத் அல்வா, அசோக் அல்வா, இன்னொரு அல்வாவும் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் அது பேரை மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. பருத்தி பால் அல்வாவும் நாடு சக்கரை அல்வாவும் நம்ம ட்ரை பண்ணதுல இவங்க வந்து நான் வீடியோ பண்றேன் அப்படின்னு சொன்னேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற காரணம் என்ன, இங்க பருத்தி பால் வரப்போதான். மதுரையில குடிச்ச பருத்தி பாலை நம்ம சென்னையிலயும் குடிக்க போறோம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாடி வந்து பருத்தி பால் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த அல்வா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நேரம் வாங்க சாப்பிடுவோம். கட்டன் சாயா இருக்கு பாத்தீங்கல்ல, கட்டன் சாயா, லெமன் டீ, சுலமானியா டீ, லெமன் ஜிஞ்சர் டீ. இதுல கட்டன் டீ எனக்கு ட்ரை பண்ணணும் ஆசான. ஜாஸ்மின் துளசியும் வேற இருக்கு, ஹைபிஸ்கஸ் வேற இருக்கு. போகும்போது வரும்போதுல நான் இங்கதான் டீ குடிக்க போறேன் இனிமே தெரிஞ்சு போச்சு. பாதாம் பால் அண்ட் ஒரு நார்மல் டீ, மேகி, சீஸ் மேகி அண்ட் தந்தூரி பன்னீர் சாண்ட்விச், இதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே எனக்கு இல்லைங்க. டீ அருண் ஆர்டர் பண்ணாங்க. பாதாம் டீ பால் நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு அருணுக்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து துளசி டீயை ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுதான் ஓகே. பட் இந்த பால் இந்த டீயும் ஒரு சிப் மட்டும் குடிக்கலாம் ஓகே. சூப்பரா மனமா இருக்கு, இனிப்பு கொஞ்சம் கம்மியா நல்லா இருக்கு. டீ இருக்கு பட் இருந்தாலும் மேகி ஆறிடும். பிரேக்ஃபாஸ்ட் இங்க இதான் போயிட்டு இருக்கு. மேல சில்லி ஃபிளேக்ஸ் வேற ஜாஸ்தியா இருக்கு. சீஸ் மேகி, நான் மேகி ஃபேன்லாம் இல்லை, கொஞ்சம் பஸ்ட் இது அதனால. பட் நான் இதை தான் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு சாண்ட்விச். தந்தூரி பன்னீர் மசாலா வித் ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ் வச்சுருக்காங்க. அருமை. வீடியோ பண்ணலான்னு ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப இந்த நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட பழங்காலம், இதை பற்றி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் சொன்னாங்க, இதில் வந்து கம்மியான அரசர்கள் தான் போட்டிருக்கேன், அடுத்தடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கும் போது எல்லா அரசர்களையுமே போடுவேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்மளுக்கு துளசி டீயோட இதை சாப்பிட்றதுக்கு தான் ஆர்வமாக இருக்கேன். பட் அங்கே வந்து பருத்தி பால் ஹல்வா இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பாப்போமா டேஸ்ட். முக்கியமா வாங்க நாங்க ஒரு வீடியோ எடுப்போம், ரீல்ஸ் பாருங்க, தெரிய விடுறோம் பாருங்க. இது என்னது? மிக்சர். இந்த மிக்சர் என்ன பண்ணணும், இப்படி எடுத்தேன், இதுல அப்படி போட்டு நான் குடிப்பேன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா சத்தியமா இல்ல. அருணுக்கு தான் ஒரு வாய் விட்டு குடிச்சுத்தரேன். என்னடா காம்பினேஷன் இது! ஆனா அருணுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் பருத்தி பால் ஹல்வா சாப்பிடுமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த அல்வா கூட மிக்சர் சாப்பிட்டாதாங்க சூப்பரா இருக்கும். இது என்ன ரிபன் பக்கடாவா? எல்லாமே வந்து சவுத்ல இருந்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மெனு பாத்தீங்கன்னா காமிச்சேன்ல முன்னாடியே,
ஆனா அதுலயே வந்து உஸ்மானியா பிஸ்கட் இருக்கு, அப்புறம் நூடுல் சமோசா வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு. பட் பக்கா சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. ஸோ என் ஃபேவரட் நான் ஆசைப்பட்டு கேட்ட டீ வந்துருச்சு. ப்ளீஸ் தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இப்படி வேர்த்து வேர்த்து ஊத்துனாலும் நம்ம சுட சுட டீயோட இன்னொரு சூடான ஐட்டம்ஸ் ஆடும்போது காம்பு மாசா இருக்கு. எங்க இருக்காங்க டீ கிங்டம் அப்படின்னா, தரமணி ரோட் மாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 இருந்து அடுத்த நாள் காலையில 4 மணி வரைக்கும் கண்டினியூஸா ஓப்பன்ல இருக்காங்க. நைட்டு டீ குடிக்கணும், மேகி சாப்பிடணும், சாண்ட்விச் சாப்பிடணும், இல்லை வந்து குயிக்காக ஒரு மிக்சர் அல்வா இந்த மாதிரி எதனா சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு விசிட்டை போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களோட தந்தூரி சாண்ட்விச். குடிக்க பயம் இருக்கு, நாக்கு சுட்டுக்குச்சுன்னா. அதாவது கம்மியாக வேணுமா டீன்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த டீ வேற குடிச்சனே அப்படின்றனால கம்மியாக கொடுங்கண்ணே. ஸோ இது வந்து கிங் கப்பா, இது குயின் கப்பா. ஸோ கிங் கப்னா நிறைய டீ, குயின் கப்னா கொஞ்சம் கம்மியாக டீ. நான் இது ஃபுல்லாக குடிச்சிருவேன். அப்பா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. அது கூட ஒரு கடி சாண்ட்விச். டீ கூட கொதிக்க வச்சுட்டே போட்டு அப்படியே வச்சுட்டேலாம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கேட்க கேட்க தான் டீ போடுறாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது சாண்ட்விச், பருத்தி பால் ஹல்வா, அண்ட் அவங்க டீ நல்லா இருந்தது. பாதாம் பால் அருண் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. துளசி டீ வர்த்துங்க. இன்னும் ட்ரை பண்ணாங்க, நிறைய ஐட்டம் இருக்கு. நூடுல் சமோசா பார்த்தேன், உஸ்மானியா பிஸ்கெட் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிஸ்கெட்ஸ் இருந்தது, லாவா கேக் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி நிறைய மிக்சர் சேவு இதெல்லாமே நிறைய பட்டர் பிஸ்கெட்லாம் வச்சிருக்காங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு குயிக் சாட்டுக்கான சூப்பர் இடம் டீ கிங்டம் தரமணி. பிடிச்சிருந்தா மறக்காம டேஸ்ட் வச்சுக்கிட்டுக்காக லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.